நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? எந்த ஊர்ல இருந்து? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம்ல இருந்து. இது எவ்வளவு நாளா தொழில் பண்றீங்க? மூணு மாசம் ஆச்சு இங்க வந்து. என்னென்ன செய்யறீங்க? அருவாமனை எவ்வளவு? 400 ரூபா. இங்கேதான் தங்கி இருக்கீங்களா? இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னு சொன்னாக்கா, இவங்க மத்திய பிரதேசத்துலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் இவங்களை வந்து யாரும் கட்டாயப்படுத்தலை இந்த மொழியை கற்றுக்கணும் வரணும் போகணுட்டு. ஆனால் தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப கிளியராக பேசுகிறாங்க. எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு நேரத்தில் மொழி தேவைன்னு சொன்னாக்கா அதை கற்றுக்கணும். ஆனால் பொதுவாக சில இடங்களில் வந்து மொழிகள் திணிக்கப்படுது. அது வந்துக்கிட்டு அவ்வளோ நல்லதில்லை. மற்ற மொழிகள் அவங்களுக்கு எதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியும். தாய்மொழி வந்துக்கிட்டு தமிழ்ன்னு சொன்னாக்கா அதை தான் நாங்கள் முதல்ல பேச முடியும். மற்ற மொழிகள் தேவைன்றாக்கா கற்றுக்கணும். பார்த்ததில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து ஒன்றா வந்துக்கிட்டு ஒரு இடத்துல வந்து ரோட்டில் தான் தங்கியிருக்காங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு சைடில் வச்சுருக்காங்க. இவங்க காலையில் ஏர்லியாகவே ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுடைய வேலையை. கொல்லப்பட்ட வேலைகள் செய்யும் போது அவங்க என்னென்னாக்கா அந்த கத்தி, அருவா, அருவாமனை, அந்த கோடாளி பல இதுவும் வச்சுருக்காங்க. அது எல்லாம் எப்படின்னாக்கா அந்த சைஸுக்கு தான் இருக்குது, சாணம் பிடிக்காமல் இருக்குது. நான் இங்கே போய் அவங்கள்ட்ட சொன்னேன், இது போல் எனக்கு 6 ரூபா வேணும்னு கேட்கும்போது அவங்க எந்த 6 ரூபான்னு கேட்டுட்டு அப்போ தான் நம்மளுக்கு சாணம் பிடிச்சி தர்றாங்க. அது வரைக்கும் வந்து அது ஷார்ப்பாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு முட்டை கத்தி மாதிரி இருக்கும், புதுசாக வந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு தொழிலை நேசித்து செய்கிறாங்க. இது போல் யாருமே சரி, அவங்கவுங்க தொழிலை நேசித்து செஞ்சாக்கா அது அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும்.
நமக்கு ஷாக் பண்ணி தராங்க. அதை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இப்போ தான் அங்கத்தில் வச்சு பல் படித்து அங்கே பாருங்க, அதை தட்டி கொடுக்குறாரு, தட்டி எடுக்கிறாரு. அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நெருப்பில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தட்டி அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல புதிய புதிய விஷயங்களும் வரும். இப்போ பாருங்கள், அந்த இதை வச்சுக்கிட்டு தேய்ப்பார், அரண்மனையை வச்சுக்கிட்டு தேய்ப்பார், தேய்ச்சி அதை ஷார்ப் பண்ணுவாங்க. மிஷின் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஹேண்ட்மேட், ப்யூர் ஹேண்ட்மேடு. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அருவாலும் நான் வாங்கிட்டு போயிருந்தேன், அந்த மாதிரி சூப்பராக இருக்குது அருவாலும் பார்க்குறது. இவங்க வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கிறதில்ல, ஒவ்வொரு 3 மாதம் மேபி 6 மாதத்துக்கு ஒருத்தரவை ஒரு இடமா மாறிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அப்படி தான் தெரியுது அவங்களுடைய வேலைகளை பார்த்தா. ஒட்டுமொத்த குடும்பமே ஒன்றா உழைக்கிறாங்க. ரொம்ப இது சூப்பரான ஒரு சீனாக இருக்குது.